எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் லால் சலாம் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கேமியா ரோல் பண்ணுறாரு. விக்ராந்த் படத்தில் இருக்கிறாரு. விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்தில் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து இந்த படத்தில் நடிக்கிறதா இருந்தது அதர்வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா ரொம்பவும் விரும்பி இந்த கதாபாத்திரத்தை வந்துட்டு அதர்வா பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் நம்ம விக்ராந்த் ரெண்டு பேருமே கதைக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் அவங்க வந்துட்டு அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து அதர்வா நடிக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஏன்னா அவர் தான் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துடைய ஆர்டிஸ்ட் செலக்ட் ஆன பிறகும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க அதர்வாவை பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதர்வாவுக்கு என்ன நினைப்போ என்னன்னு தெரியலை. அவர் இந்த படத்துலேருந்து விலகிட்டார். சம்பளம்னு ஒரு காரணம் சொன்னாங்க, பட் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா ரஜினிகாந்த் கூட நடிக்க போகிறோம்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சம்பளத்தை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ரைட், இந்த படத்துடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். சாங்ஸ் ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது போல். ஸோ ஏஆர் ரஹ்மான், ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா இவங்க மூணு பேர் இருக்கிற ஸ்டில்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் சினிமா தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.